Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேகே கிச்சன்ஸ்ல சுறா மீன் புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சுறா மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுறா மீன்ல நிறைய மருத்துவ குணம் இருக்கு. எல்லா நோய்க்குமே சுறா மீன் நல்லதுன்னு சொல்வாங்க. குழந்தை பிறந்த தாய்மாருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க சாப்பிடுறது. குழந்தை பிறந்தவங்களுக்கு நிறைய பால் சுரக்கிறதுக்கு இந்த சுறா மீன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இடுப்பு வலி அதெல்லாம் வராம இருக்கும்னு சொல்வாங்க. பெண்கள் குழந்தைகள் எல்லாமே நல்லா சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் நம்ம சின்ன குழந்தைகளுக்கும் இத இந்த மாதிரி சுறா போட்டு பண்ணி கொடுங்க. இது ரொம்ப காரம் எல்லாம் இருக்காது. குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது கொடுக்கிறது. நீங்க சுறா மீன் புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் சுறா மீன் வந்து தோல் எடுத்தே வாங்கியிருக்கோம். ஃபுல்லா தோல் ரிமூவ் பண்ணி வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஸ்டீம்ல வேக வைக்க போறோம். இட்லி பாத்திரத்துல இட்லி வேக வைக்கிற பாத்திரத்துல வச்சு வேக வைக்க போறோம். தண்ணி ஊத்தி வேக வைக்க வேண்டாம். தண்ணி ஊத்தி வேக வைக்கும் போது அதுல உள்ள சத்தெல்லாம் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத ஸ்டீம்ல நீங்க வேக வைக்கிறது நல்லது. சுறா மீன் புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சிய சின்ன சின்னதா நறுக்கி எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்க போறோம். அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் லாஸ்டா நம்ம மேல போட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சுறா மீன் வந்து வேக வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதுல ஆட் பண்றேன். கொஞ்சமா உப்பு, மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி வேக வைக்கிற பாத்திரத்துல வச்சு வேக வைக்க போறோம். மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு நான் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாலே தோல் ரிமூவ் பண்ணி தான் நான் வேக வைக்க போறேன். நீங்க தோல் ரிமூவ் பண்ணலன்னா வேக வச்சிட்டு கூட நீங்க தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி இதை வேக வைக்கலாம். 15-20 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இது சீக்கிரமாக வெந்துரும். இந்த ஃபிஷ் ரொம்ப சாஃப்டான மீன். பிப்டீன் மினிட்ஸ் ஆச்சு, பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கணும். நல்லா ஆறின பிறகுதான் இதை உதிர்த்து எடுக்கணும். போன் இல்லாத மாதிரி பார்த்து இப்படி எடுத்து நல்லா உதிர்த்து போடணும். இதை ஃபுல்லா போன் எல்லாம் இப்படி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப மீனை நல்லா உதிர்த்து வச்சாச்சு. இது கொஞ்சம் மாய்ஸ்டரா இருக்கும். ஆனா நம்ம இதுல போட்டு நம்ம எண்ணெய் எல்லாம் போட்டு வதக்கும் போது அது போயிடும். அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் போயிடும். இப்ப நான் ஒரு கடாயில நான் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா உளுத்தம் பருப்பு போடுறேன். கருவேப்பிலை 10 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கதையும் சேர்த்து இதுல வதக்கிடலாம். இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன் இதுல. அப்புறம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப திருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். தேங்காய் வதங்கினோட இப்ப நம்ம அந்த மீனை சேர்த்துக்கலாம். அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமா மஞ்சள் பொடி. முதல்ல உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துதான் வேக வச்சேன். ஆனாலும் இப்ப திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
காரத்துக்கு மிளகாய் பொடி வேணா நீங்க கூட சேர்த்துக்கலாம் பெரியவங்க வந்து அதிகமா கொஞ்சம் காரமா சாப்பிடணும் நினைக்கிறவங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஆனா ட்ரெடிஷனலா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அது குழந்தைகளும் சாப்பிடுறதுக்கு இது நல்லா இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு இப்ப உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா வந்திருக்கு கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கறேன் रेडी आयिच्चे आफ निकला सर्विंग बाउल्ला चेंज पनीरों सुरा मेन पुट्टे रेडी रंबे नल्ला आरको टेस्ट निंगे इत माधरी पन्नी पारंगे कोलंदेंगल को रंबे पड़िक्यो हेल्थ को रंबे नल्ला दे कोलंदेंगल को सरी परियोंगल को सरी हेल्थ को रंबे नल्ला दे द वीडियो पड़िच्चल दे ना लाइक पनंगे कमेंट पनंगे उंगलोड़ा फैमिली एंड फ्रेंड्स को शेयर पनंगे सब्सक्राइब पन्ना दवंगे सब्सक्राइब पनंगे பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கு அத பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும் Thank you for watching